Hello friends, welcome to Malathi's Art Kitchen. Friends, chicken recipe la romba simple avum romba taste avum irukra oru dish na adu Pallipalayam chicken da. Vaanga adu eppadi samaikkiradhu paapom. Adukku munadi namma channel subscribe panikenga. Ipo vaanga namba video ku pogalam. Seri vaanga idhukku theviyana porutkala paathupom. Na 1/4 kilo chicken eduthiruken. Chicken vandu medium size la cut panni eduthiruken. ரொம்ப பெருசாவும் போடாம சின்னதாவும் போடாம மீடியம் சைஸ்ல போட்டுக்கங்க 300 கிராம் சின்ன வெங்காயம் 8 வரமிளகாய் வரமிளகாவை விதைகளை எடுத்து ரெண்டா கிள்ளி வச்சிருக்கேன் மசாலா பொருள் பார்த்துப்போம் 2 பீஸ் தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் 10 பல்லு பூண்டு 2 துண்டு இஞ்சி 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டேபிள்ஸ்பூன் கடுகு தேவையர்க்கேற்ப உப்பு நம்ம இந்த பல்லிபாளையம் சிக்கன் செய்யிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி எடுத்துக்க போறோம் நெக்ஸ்ட் இஞ்சியும் பூண்டையும் உரல்ல தட்டி எடுத்துக்க போறோம் இப்போ வாங்க நம்ம மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சிக்கனை மேரினேட் பண்றதுக்கு இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணிப்போம் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு கைய வச்சே கலந்து விட்டுக்கங்க நம்ம எதுக்காக மேரினேட் பண்றோம்னா நம்ம போட்ட மசாலாலாம் chicken குள்ள இறங்கி chicken நல்லா சாஃப்ட்டா இருக்கும் அதுக்காக தான் பண்றோம் இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற விடுவோம் சரி இப்போ இஞ்சியம் பூண்டே நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு இப்ப பாருங்க நம்ம இஞ்சியும் பூண்டியும் இடிச்சு வெச்சிட்டோம் இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிரலாம் நாம இன்னைக்கு மண் சட்டில தான் செய்ய போறோம் ஸ்டவ் பத்த வச்சாச்சி சட்டியை வச்சாச்சி சட்டி சூடாகட்டும் சட்டி சூடாயிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துப்போம் இது கூடவே சீரகத்தை சேர்த்துப்போம் இது கூடவே நம்ம இடிச்சு வெச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துப்போம் கொஞ்சம் பச்சை வாடை போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கங்க இஞ்சி பூண்டு பச்சை வாடை போயிடுச்சு இப்போ நம்ம கிள்ளி வெச்ச வரமிளகாவை சேர்த்துப்போம் வதக்கி விட்டுக்கணும் இது கூடவே நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துப்போம் இந்த சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கங்க கோல்டன் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்ல இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் இது கூடவே உப்பு சேர்த்துப்போம் நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க mix பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துப்போம் தேங்காவை நம்ம சின்னதா கட் பண்ணி சேக்கறோம் mix பண்ணிக்கணும் mix பண்ணியாச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச chicken இதல சேர்த்துப்போம் நல்ல கிளறி விட்டுக்கணும் நல்ல கிளறி விட்டாச்சு இந்த chicken வேகற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துப்போம் இந்த chicken வேகறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும் நம்ம மூடி போட்டு வெச்சிடுவோம்
இடையில வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம கிளறி விட்டுப்போம். அப்போ தான் சிக்கன் அடி பிடிக்காது. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கனை ஒரு கிளறு கிளறிடுவோம். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் இப்படி கிளறி விட்டுக்கோங்க. திரும்பி மூடி வச்சுடுவோம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா சுக்காவாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துப்போம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவர்னால் சிக்கனுக்குள்ளே இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நம்மளுடைய பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி செஞ்ச பள்ளிப்பாளையம் சிக்கன் எவ்வளோ சிம்பிளாக செஞ்சோன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். Thank you. Bye-bye.